नमस्ते टू ऑल. ஏன்னா திஸ் இஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிளாஸ் டாத்தாங்க. திஸ் இஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிளாஸ். திஸ் இஸ் தேர்ட் கிளாஸ் ஐ திங்க். தேர்ட் டேர்ம் இஸ் தேர்ட் கிளாஸ். ஓகே. அப் டு புக் பேஜ் நம்பர் 74 வி ஆர் கம்ப்ளீட்டட். புக் பேஜ் நம்பர் 74 வி ஆர் கம்ப்ளீட்டட் ஐ திங்க். அம்மா வடத்தங்கோ இது வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே வீடியோ பார்த்தீங்களே புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வி வாண்ட் டு சி புக் பேஜ் நம்பர் 75. Book page number 75. Take a pencil also, Ala. Take a book and take a pencil also. See, first one, Ala open the book and see the first line. Do you have a pencil? Do you have a pencil? Abne nama? Do you have a pencil? Nena? Unga kitta pencil irukka? Yes. Yes. I have a pencil. Yes, I have a pencil. Yes, என்கிட்ட பென்சில் இருக்கு. இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில உண்டான ஒரு டைலாக்ஸ். சரியா? டு யூ ஹாவ் எ பென்சில்? எஸ் ஐ ஹாவ் எ பென்சில். சி, வென் யூ வாண்ட் டு செக் வித் யுவர் ஃப்ரெண்ட் இஃப் ஹீ ஆர் ஷீ, ஹீ மீன்ஸ் அவன், ஷீ மீன்ஸ் அவள், ஓகே, ஹேஸ் சம்திங், அவங்க கிட்ட இருக்கிறத உங்க இருக்குதா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்கன்னா ஹாவ் யூஸ் பண்ணுவீங்க. You can ask, do you have a pencil, a note, a pen, a bag, something you want to ask something. எது எது அவகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும்னாலும் நீங்கள் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் யூஸ் பண்ணுவோம். யுவர் ஃப்ரெண்ட் கேன் ரிப்ளை பை சேயிங். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணும்போது எஸ் ஐ ஹாவ், எஸ் நான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ ஹாவ் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னு எஸ் நோ ஐ டோன்ட் ஹாவ், டு நாட் ஹாவ், ஐ டு நாட் ஹாவ், அங்கேயும் ஹை ஹாவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஆர் நோட் நோ ஐ டு நாட் ஹாவ் அப்படிங்கிற இடத்துக்கும் நம்ம வந்துட்டில் ஹாவ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இது வந்து நம்ம கிளாஸாக இருந்ததுன்னா ரெண்டு குரூப் ரெண்டு பேர் அதாவது ரெண்டு ரெண்டு பேராக வச்சு இப்போ ஒரு கொஷின்ஸ் ஒருத்தர் ரேஸ் பண்ணுற மாதிரி அதுக்கான ஆன்சர்ஸ் ரிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம அது பண்ணியிருக்கலாம். பட் நம்ம இந்த சான்ஸ் மிஸ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த கிளாஸில் நம்ம கிளாஸில் எல்லோரும் எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் இது, லெட் அஸ் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம இதை பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ ஐ யூ வந்தால் அந்த இடத்துல ஹேவ் வரணும், ஐ வந்தாலும் அந்த இடத்துல ஹேவ் வரணும். இதுக்கு பாருங்க ஒரு சின்ன ஒரு டைம் டேபிள் மாதிரி இது. ஹேவ் எங்கே வரணும், ஹேஸ் எங்கே வரணும் அப்படிங்கிறத ஐ யூ தே இப்போ கம் ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஐல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஐ ஹேவ் அப்படின்னு ஐ ஹேஸ்ன்னு போடுவாங்க. சேம் லைக் தட் நெக்ஸ்ட் ஒன் யூ ஆல்சோ யூ யூ. இதில் வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் எது, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் எது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக நடத்தும் போது ஃபர்ஸ்ட் பர்சன்லாம் என்ன, செகண்ட் பர்சன்லாம் என்ன, ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் என்ன, செகண்ட் பர்சன் சிங்குலர் என்ன, தேர்ட் பர்சன் ப்ளூரல் என்ன, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ்க்கு வாங்க. அது அப்போ தான் உங்க டீட்டெயிலாக உங்களுக்கு அது புரியும். சரியா? ஐ யூ தே, தேங்கிறது ப்ளூரல், யூங்கிறது ப்ளூரல், ஐங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஆனால் சிங்குலராக இருந்தாலும் நம்ம வந்து ப்ளூரலில் கன்சிடர் பண்ணுறோம். நம்ம இந்த என்ன பண்ணுறோம்னா ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஐ யூ தே வரும்போது ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹீ செகண்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஹீ ஷீ இஸ் ஹீனா அவன் அவள் அது இது எல்லாமே சிங்குலர் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஹேஸ் வரலக்கண்ணா பட் ஹேவ் மட்டும் தான் வருது. நீங்கள் அதை மட்டும் எங்கே எப்போ யூஸ் பண்ணுன்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? புக் எடுத்துக்கோங்க பாருங்க. இங்கே வந்து அவங்க லைன் கொடுத்துருக்காங்க. யூ இங்கே பாருங்க, இங்கே பிளேஸ் இருக்கு இல்லையா, யூ காப்பி டவுன் திஸ் ஒன் ஒன்லி இன் திஸ் புக். புக் பேஜ் நம்பர் 75 இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. பென்சில் இது பாருங்க, இந்த இடத்துல காப்பி பண்ணுவோம். உங்களுக்கு எங்கே பிளேஸ் இருக்கும், ஹியர் ஆர் ஹியர் ஆர் ஹியர் வென்எவர் வேறெவர், பட் யூ வாண்ட் டு ரைட், யூ வாண்ட், ஐ வாண்ட் யூ காப்பி டவுன் இன் யுவர் புக். ஓகே. ஜஸ்ட் காப்பி டவுன் ஒன்லி. இதை வந்து நீ மெமரி பண்ணணுமோ அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், புரிஞ்சிக்கலாம், அதனால சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியும். சரியா? சில ரபீஷ் சி 75 பாருங்க, ஃபோர் லைன் ஆல்ரெடி தே கிவன் ஹியர். தென் பென். இங்க வந்து ஒருத்த க்வெஸ்சன் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். க்வெஸ்சன் ரைஸ் பண்ற மாதிரி எப்படி ரைஸ் பண்ணுவாங்க இங்கேயே நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, டு யூ ஹேவ், டு பாருங்க எதுக்காக ஃபோர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது ஹேண்ட் ரைட்டிங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் யூ ஆல் ரைட் நீட்லி ஃபோர் லைன்ஸ் தே ஆர் கிவிங் மீன்ஸ் யூ வாண்ட் டு ரைட் நீட்லி. ஓகே. டு யூ ஒய் ஓ யூ யூ ஹேவ் ஹெச்ஏ விஇ ஹேவ் ஏ. Do you have a pen? உங்ககிட்ட ஒரு பென் இருக்குமா?
உன்கிட்ட ஒரு பென் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க ஹேண்ட் ரைட்டிங் மீட்டர் நம்ம விச் விச் லெட்டர் யூ வாண்ட் டு டச் இன் ப்ரீ லைன் விச் ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் டச் இன் டாப் லைன் ஸோ மெனி லெட்டர்ஸ் ஆர் டச் இன் பாட்டம் லைன் ஓன்லி மெனி லெட்டர்ஸ் ஆர் டச் ஓன்லி ஜஸ்ட் டூ லைன்ஸ் மிடில் லைன்ஸ் ஓன்லி ஓகேவா ஸோ எது இதெல்லாம் அங்கே டாப்ல டச் பண்ணிக்கணும் பாட்டம்ல டச் பண்ணிக்கணும் மிடில் லைன் மட்டும் எது டச் பண்ணியிருக்கணும் நீட்டாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன் மீன்ஸ் இந்த பிளேஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க நோ ப்ராப்ளம் யூ ஹேவ் பென்சில் அண்டு ஸ்கேல் மீன்ஸ் யூ டேக் தட் ஒன் அண்டு யூ எக்ஸ்டெண்ட் திஸ் லைன் நீங்கள் இது லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ பிஃபோராக எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வந்து காப்பி பண்ணிக்கோங்க இவங்க வந்து புக்கில் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகே தென் செகண்ட் ஒன் அதுக்கு நான் ஆன்சர்ஸ் பாருங்கள் எஸ் அவங்க எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் இங்கே என்ன வந்திருக்கோம் எஸ் I have a pen. Yes, I. எப்பவுமே இந்த ஐ வரும்போது டோன்ட் புட் லைக் திஸ் ஸ்மால் ஐ ஓகே யூ வாண்ட் டு ரைட் ஒன்லி யூ யூஸ் ஒன்லி கேபிட்டல் ஐ ஒன்லி ஐ ஹாவ் அது மிடில் வந்தாலும் சரி சென்ட்ரல் ஸ்டார்டிங்ல வந்தாலும் சரி எண்ட்ல வந்தாலும் சரி ஐ நானும் சொல்லும் போது அது வந்து நம்ம என்னது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இதாவது இது ப்ராப்பர் நம்ம ப்ராப்பராக ஒருத்தரை பத்தி சொல்றதுனால இந்த என்ன வரும் ஐ கேப்ஸ்ல தான் வரணும் ஐங்கிறது எப்பவுமே கேப்ஸ்ல தான் வரணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஐ ஹேவ் ஹச் ஏ வி ஹேவ் ஏ பென் பிஇஎன் பென் ஃபுல் ஸ்டாப் இங்கே பாருங்க இங்கே வந்து கொஷின்ங்கிறதுனால அவங்க கொஷின் மார்க் போடுறாங்க இஸ் ஒன் எஸ் ஆன்சர்ஸ் ஸோ தட்ஸ் தட்ஸ் வேர் வி வாண்ட் டு புட் ஒன்லி ஃபுல் ஸ்டாப் ஹியர் ஓகே ஃபுல் ஸ்டாப் நம்ம அங்கே போட்டுருவோம் The next one, same like that this one also, do you have a crayons? So, same, do you have a pen with bala and crayons in kuttirupanga. So, again you want to copy down this one, questions le idhe edhikonga. Second one, no on kuttirupanga parana. Second one answer here, no. I, inge parana, no na nama enna pannuvom, I do not have. No na, inge enna pannuvom? இப்ப இங்க நெகட்டிவ்ல நம்ம நோன்னு சொன்னால இல்ல என்கிட்ட பென்சில் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா கிரையான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நாட் வரணும் ஓகே நாட் வரணும் அப்ப இங்க இதுக்கு எப்படி ஆன்சர் நோ ஐ டு நாட் ஹேவ் நோ ஐ டு நாட் Do not have pencil, crayons, என்ன கொடுத்துருக்காங்க இங்க crayons, C-R-A-Y-E-N-S, crayons. Answer இங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் full stop வச்சிருக்கோம் okay, this one is the last one answer, okay? ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் ரைட் நீட்லி சிலரா பேஜ் நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 76 டேக் புக் பேஜ் நம்பர் 76 லெட் அஸ் see what Arif and Shobhna are talking அவங்க என்ன பேசுறாங்கன்றத நம்ம இங்க கேட்கலாம்டாங்க see I met the new teacher today நான் வந்து meet today past tense met Meet today past tense, met. Okay? அப்ப I meet the new teacher today. இன்னைக்கு காலையில் நான் இன்னைக்கு புது மிஸ்ஸை பார்த்தேன் நம்ம ஸ்கூலுடைய புது மிஸ்ஸை நான் இன்னைக்கு பார்த்தேன் ஐ மெட் தி நியூ டீச்சர் டுடே உன்ன யூ மெட் ஹிம் ஹிம் அவங்கள மீட் பண்ணியா அப்ப இந்த டீச்சர் வந்து என்னவா செஞ்சிருக்கு ஹிம் ஹிம்மா மாறி இருக்கு நீ அவங்கள பார்த்தியா ஹிம் அவரை பார்த்தியா ரியலி உண்மையிலேயேவா சொல்லுங்க Don't you believe me? Me. பாருங்க ஐ வந்து இங்க என்னவா செஞ்சிருக்கு மீயா செஞ்சிருக்கு ஐ சா ஹிம் நான் அவரை பார்த்தேன் டாக்கிங் வித் ஜயா மேம் ஜயா மேம் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜயா மேமோட நான் இவங்களையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹி ஆஸ்க்டு ஹர் தி வே டு அவர் கிளாஸ் அவர் வந்து அவளிடம் ஹீன்றது இங்க பாருங்க இங்க வந்து அவர் யாரு டீச்சர் அப்ப ஒரு ஜென் ஜென்ஸ் சாரு சரியா அது வந்து ஹிம்மா மாறி இருக்கு இங்க வரும்போது ஹி இது வந்து சப்ஜெக்ட்ல வரும்போது ஹியா வருது அவங்க பாருங்க ஜயா மேம் ஜயாங்கிறது லேடி இல்லையா ஸோ அவங்க ஹெர்ரா மாறி இருக்காங்க அவங்க அவரு அவங்க கிட்ட அவர் வந்து ஜயா மேம் கிட்ட
வேற கேட்டுட்டு நம்ம கிளாஸ்க்கு எது ரூட்டு எங்க 660 எங்க இருக்கு எங்க இங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி மிஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஐ ஹோப் வி வில் லைக் ஹிம். ஐ ஹோப், நான் நம்புறேன் நம்ம எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும்னு. ஹிம், நமக்கு எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும் நான் நம்புறேன். ஹஹா, ஐ ஹோப் ஹி வில் லைக் அஸ் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் நம்மள எல்லாம் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப இதுல என்னென்ன ப்ரோனவுன்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா கண்ணேன். அப்ப ப்ரோனவுன் அப்படின்னா இன்ஸ்டீட்னா பதிலாக, அதாவது நவுனுக்கு பதிலாக, பெயருக்கு பதிலாக. நம்ம ஒவ்வொரு இடத்துல சொல்லும் போதுமே ஒரு டைலாக்ஸோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லும்போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு முறையும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராம்னு வச்சுக்கோங்களேன், ராம் வந்து காட்டிற்கு சென்றார், ராம் தன்னுடைய மனைவியான சீதையையும் அழைத்து சென்றார் அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொரு முறையும் ராம் ராம் ராம்னு சொல்றதை விட அந்த இடத்துல அவர் தன்னுடைய மனைவியும் அந்த இடத்துல அவர்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. சேம் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா ராம் வென்ட் டு எ ஃபாரஸ்ட், ஹீ அந்த ராம்க்கு பதிலாக அந்த இடத்துல ஹீன் யூஸ் பண்ணுறோம். நேம்க்கு பதிலாக இப்போ பாயாக இருந்தால் ஹீ யூஸ் பண்ணுவோம், கேலாக இருந்தால் ஷீ யூஸ் பண்ணுவோம். இது வந்து சப்ஜெக்டில் வரும்போது. அதே வந்து இந்த இதில் ஆப்ஜெக்டில் வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் பேட்டர்னில் சப்ஜெக்ட் வெர்போ ஆப்ஜெக்ட் அதெல்லாம் கிளாஸ் வாங்க உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் சரியா. எங்கள் சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு சென்டென்ஸ்னால் என்ன, சென்டென்ஸ் எப்படி வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மேக் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் ரொம்ப குட்டி பாப்பா இருக்கீங்க இல்லையா, செகண்டு தான் இன்னும் தேர்ட்லாம் வந்து கன்சிடரே பண்ணிக்க முடியாது இல்லைங்களா. குட்டி பாப்பா குட்டி தாங்கவங்க தான் சரியா, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தான் உங்களுக்கு சென்டென்ஸ்னால் என்ன, வேர்ட்ஸ்னால் என்ன, அது எல்லாம் எப்படிலாம் வந்து மேக் பண்ணலாம் அதெல்லாம் இல்லை கொஞ்சம் கிராமர்லாம் நம்ம கிளாஸ் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம் சார். ஜஸ்ட் இது நீங்கள் என்ன போனோம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டிட் ஆஃப் நவுன் இஸ் கால்டு ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐ வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மீயாக சேஞ்ச் ஆகும். ஹி வருது அப்படின்னா ஹிம், ஹி வருது அப்படின்னா ஹர். இங்கே வந்து ஹிம்மு போலாம் ஹிஸ், சப்ஜெக்ட் வரும்போது ஹிஸ் வரும் சரியா, இங்கே வரும்போது ஹர். அடுத்தது வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அதில் உங்களுக்கு வந்திருக்கிறது மட்டும் எழுதுனா போதும். ஐ வந்து நீயா மாறுது, ஹி வந்து ஹிம்மா மாறுது, ஹி வந்து கதை மாறுது. வி வந்து அஸ்ஸா மாறுது, வி வந்து அஸ் அப்படிங்கிறத மாறுது. இவ்வளவுதான் போதும் உங்களுக்கு, இது மட்டும் வந்தாலே வந்து இதுல வந்து இது மட்டும் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு புரியும் சரியா. வி வந்து அஸ்ஸா மாறுது, இவ்வளவுதான். இது மட்டும் இது இவ்வளவு மட்டும் இதை வந்து அப்படியே உங்களுடைய புக்ல இங்க பாருங்க பிளேஸ் இருக்குல்ல சாமி, இதுல வந்து நீங்க என்ன பண்ணி வச்சுக்கலாம், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எப்ப பாத்தீங்கன்னாலும் புரியும். அப்ப ஐ வந்ததுன்னா நீ நம்ம எழுதணும் போல, ஹி வந்ததுன்னா ஹிம்மு ஆர் ஹிஸ்ன்னு எழுதணும். இங்கே வந்து ஷீ வந்தால் ஹெர், வி வந்தால் அஷ், தே வந்தாலும் அஸ், தே வந்தாலும் அஸ் தான் சரியா. தே அப்படின்னா அஸ் அப்படின்றது அர்த்தம் சரியா, நம்மளை நமக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சி இப்போ பாருங்கள், அந்த டீச்சருங்கிறவர் வந்து ஒரு பாய், ஒரு சாரு, அதனால் அந்த ஹிம்மா மாறுது. அந்த பாருங்கள் ஹிம்மா மாறுது. நெக்ஸ்ட்டு, டோன்ட் யூ பிலீவ் மீ, என்ன நீ நம்ப மாட்டியா, என்ன என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அங்க வந்து மீயா மாறுது. அப்ப இந்த ஹிம்ன்றத உங்களுக்கு தெரியும், அந்த டீச்சர் ஹிம்மா மாறி இருக்காங்க. இங்க ஜயா மிஸ்ங்கிறவங்க ஹெர்ரா மாறி இருக்காங்க, அவங்க வந்து லேடி அதனால ஹெர்ரா மாறுறாங்க, ஷி அவங்க அதனால ஹெர்ரா மாறுறாங்க. நெக்ஸ்ட், இங்க விங்கிறது வந்து அஸ்ஸா மாறி இருக்கு, தே அவங்களுக்கு வந்து நம்மள பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாறுது அப்படின்னு சொல்லிப்பாங்க. வென் எ பர்சன் பிளேஸ் திங் ரிசீவ்ஸ் அண்ட் ஆக்ஷன் வி யூஸ் மீ ஹிம் ஹர் அண்ட் அஸ். அதாவது வென் எங்கெல்லாம் பர்சன் ஒரு மனிதனோ ஒரு இடமோ ஒரு பொருளோ வந்து ரிசீவ்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிதோ அங்கெல்லாம் வந்து அது எப்படி அங்கே என்னெல்லாம் நம்ம யூஸ் எப்படி யூஸ் பண்ணோம்னா, மீன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹிம்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹெர்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் அஸ்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வி சா அபவுட் தட், அதுதான் நம்ம பார்த்தோம். டீச்சர் அப்படிங்கிறவர் வந்து ஹீ, அதை தான் நான் சொன்னேன். பிகம்ஸ் ஹிம், ஹீன்றது அங்கே என்னவா மாறி இருக்கு, ஹிம்மா மாறி இருக்கு. ஹீன்றது என்னவா மாறி இருக்கு, ஹிம்மா மாறி இருக்கு.
ஐ அரிஃப் சொல்றான், ஐங்கிறது இங்க என்ன மாதிரி இருக்கு, பிகம்ஸ் மீ, அது வந்து எனக்குன்ற மாதிரி மாறி இருக்கு. ஜெயந்திங்கிறது பொண்ணு, ஸோ ஷீன்றது இங்க பிகம்ஸ் ஹர், அதுதான் வந்து ஹெர்ரா மாறி இருக்கு. வீன்றது நாம், அதுதான் வந்து பிகம் நமக்குன்னு மாறி இருக்கு. நாம்ங்கிறது நமக்குன்னு மாறி இருக்கு, சரியா? அதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ல வரும்போது நமக்குன்னு மாறி இருக்கு. அப்ப இங்க வரும்போது பாருங்க எப்படி வரும், மேட்ச் த பிக்சர் டு தி வேர்டு. ஹிம்னா என்ன சொன்னேன், பாயா இருந்தா அது ஹிம்மா மாறும், ஸோ பாய்க்கு மேட்ச் பண்ணிக்கோங்க, பாய்க்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெர்னா அது கேல், கேலா இருந்தாலும் அது மேட்ச் பண்ணி. அப்போ இங்கே அஸ்னா ப்ளூரல், ப்ளூரல் நம்ம எல்லாரும்னு வரும். அப்போ இங்கே பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நமக்குன்னு வரும், நமக்குன்றது மாறும், ஓகேவா? சர்க்கிள் த வேர்ட்ஸ் தட் ரிசீவ் தி ஆக்ஷன். இங்கே வந்து ரிசீவ் த ஆக்ஷன், எது இதெல்லாம் வந்து ஆக்ஷன் பண்ணிக்கிறாங்களோ அதை சர்க்கிள் பண்ணும். டேவிட் சிங்ஸ் டு ஹெர், அவளிடம் அவன் பாட்டு பாடி காமிச்சான். டேவிட் வந்து அவளிடம் பாட்டு பாடி காமிச்சு. அப்போ நம்ம எது சர்க்கிள் பண்ணணும், யூ வாண்ட் டு சர்க்கிள் ஹெர். ஓகே, நெக்ஸ்ட் டோன்ட் லை டு மீ, என்கிட்ட பொய் பேசாத, என்கிட்ட நீ பொய் பேசாத. நெக்ஸ்ட் த டீச்சர் கால்டு ஹிம், அவனை டீச்சர் கூப்பிட்டாங்க, அவனை அவன் பாய். நெக்ஸ்ட் தி பஸ் டிரைவர் டுக் அஸ் ஹோம், அஸ் பஸ் டிரைவர் நம்மளை எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அபு காட் மீ எ டாய், அபு வந்து எனக்காக பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க. Mom and Dad got me, sorry, Mom and Dad take us to the park. எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களை எங்களை என்னையும் தங்கச்சியும் என்னையும் எங்க அக்காவையும் என்னையும் தம்பியும் என்னையும் எங்க அண்ணனையும் அப்ப எங்களை பார்க்க கூட்டிட்டு போனாங்க. ஜானு லைக்ஸ் டு பிளே வித் ஹிம், ஜானுக்கு வந்து அவனோட விளையாட ரொம்ப பிடிக்கும். ஹி டான்ஸ்டு வித் ஹெர், அவளோட விளையாடுறது, அவளோட டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சது அவனுக்கு. நெக்ஸ்ட் திஸ் ஒன் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஐசா இங்கே பாருங்க, பாயா கேலான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க், புக் பேஜ் நம்பர் 77 இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, இதை நீங்கள் ஆன்சர் மிஸ் இதை பார்க்காதீங்க. இதுக்கு வந்து என்னன்றது எழுதுங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தனியார் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, திஸ் இஸ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, சரியா? பார்க்கலாமா? லெட் அஸ் ரீட் த கிங் அண்ட் த ஏஞ்சல், ஒரு அரசனும், ஏஞ்சல்னா யாரு, தேவதைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு தேவதையும், அதை பத்தி பார்க்கலாம். எ கிங் வாண்டட் டு பில்ட் எ நியூ பேலஸ், அவருக்கு வந்து ஒரு பெரிய பேலஸ் கட்டணுன்றது அவருக்கு ஒரு ஆசை. ஐ வாண்ட் எ பிக் பேலஸ், பேலஸ்னா என்ன தெரியுமா கண்ணே, அரண்மனை. பேலஸ்னா என்ன, அரண்மனை. இப்ப நம்ம வாழ்ற ஒழிய வீடு அந்த மாதிரி ராஜாக்கள் வாழ்ற வீட்டுக்கு பேரு அரண்மனைன்னு சொல்றது, சரியா? நம்ம இப்பெல்லாம் அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்குது, இந்த மாதிரி மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனை இருக்குது. அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள் ஃபியூச்சரில். இப்போ நீங்கள் குட்டி குழந்தைங்களா, இப்போலாம் கொரோனா பீரியட், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா, சான்ஸ் கிடைச்சதுன்னா, யூ கோன் சதர் சீ தட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், ஐ வாட்ச் எ பிக் பேலஸ் வித் வுட்டன் பில்லர்ஸ். அந்த பில்லர், பில்லர்னா என்ன, தூண், பில்லர் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த தூண், அதாவது மர தூண் வச்சு பெரிய பங்களா கட்டணும், பெரிய பேலஸ் கட்டணும், அரண்மனை கட்டணும்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டார். ஃபைண்ட் த பிக்கஸ்ட் ட்ரீ அண்ட் கட்டிட்டு போய் பெரிய மரத்தை ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறது, பெரிய மரமாக கண்டுபிடிச்சு அதை கட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எஸ் மை லார்ட், ஓகே மை லார்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். யார், அங்கே அரண்மனையில் காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க. தே ஃபவுண்ட் எ பிக் நீம் ட்ரீ டு கட், நீம் ட்ரீ, நீம்னா என்னது, வேப்ப மரம், நீம் ட்ரீனா வேப்ப மரம். அவங்க வந்து ஃபவுண்டு, ஃபைண்டுடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்டு, ஒரு பெரிய வேப்ப மரத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒன்று கட் த ட்ரீ ஃபார் த கிங், நாங்கள் இந்த மரத்தை வந்து கிங்குக்காக கட் பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கிற ஊர் மக்கள் சொல்கிறாங்க, ஓ ப்ளீஸ் டோன்ட் ஹார்ம் த ட்ரீ, அதை துன்புறுத்தாதீங்க, அந்த மரத்தை நீங்கள் துன்புறுத்தாதீங்க. இட் இஸ் த ஓல்டஸ்ட் ட்ரீ இன் த டவுன், இந்த டவுன்லேயே அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப பழமையான மரம். இட் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் ஃபாலிங் சிக், நம்ம வந்து நோயில் விழாமல் பாதுகாக்கிறது இந்த இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மை, இப்போ ஏதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சாலும் நிறைய பேருக்கு அம்மை அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வருது இல்ல கண்ணே, அந்த மாதிரிலாம் வராம தடுக்கிறது வந்து இந்த இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, வி வில் நாட் லெட் யூ கட் த ட்ரீ. உடனே இவங்க யாருமே வந்து, நாங்க வந்து இதை அலோவ் பண்ண மாட்டோம், இதை நீங்க மரத்தை அலோவ் கட் பண்றதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். இட் இஸ் த கிங்ஸ் ஆர்டர், யோ இது அரசனுடைய கட்டளையா, என்ன நீ வெட்ட வெட்ட வேணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. தே வெண்ட் டு த கிங், தேனா அவர்கள், அவங்க போய் கிங் கிட்ட போய் சொல்றாங்க. வென்ட், கோவோட பாஸ்டன்ஸ் வென்ட்டுக்கண்ணா போய் சொல்றாங்க. அண்ட் டோல்டு, டெல்லுடைய பாஸ்டன்ஸ் டோல்டு சொல்றாங்க. அபவுட் த ட்ரீ அண்ட் த பீப்புள், அந்த மரத்தை பத்தியும் அங்க என்ன நடந்தது, அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்றத பத்தி அங்க மக்கள் சொல்றாங்க. ஐ வில் கம் வித் யூ டு கட் த ட்ரீ, நானும் உங்களுடைய வரேன், வந்து அந்த மரத்தை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. தட் நைட், அந்த அன்னைக்கு நைட்டு, தி ஏஞ்சல் கம் இன் தி கிங்ஸ் ட்ரீம், கிங்கோடைய ட்ரீம்ல ஏஞ்சல் வராங்க.
இவங்களுக்குலாம் கனவு கண்ணு முன்னே பேய் தான் கனவுல வருது இல்லை. பட் இவங்களுக்குலாம் பாருங்க ஏஞ்சல் வருவாங்க, உங்களுக்குலாம் பேய் கனவுல வருதா, கோஸ்ட் வருதா, ஏஞ்சல் வருதா? ஆ ஏஞ்சல் தான் வரணும் உங்களுக்கும் சரியா. நீங்கள் பேய் படம்லாம் பார்த்துட்டு படுத்தீங்கன்னா பேய் படம் தான் வரும், பேய் படம்லாம் பார்க்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வராது சரியா கண்ணே. சி நெக்ஸ்ட், தட் நைட் தி ஏஞ்சல் கேம் இன் தி கிங்ஸ் ட்ரீம். அவங்க இன் ட்ரீமில் வந்தாங்க. மை லார்ட், ஐ எம் த ஏஞ்சல் ஆஃப் த ட்ரீ, நான் தான் இந்த மரங்களின் தேவதைங்க நான். ஐ எம் ஹோம் டு மெனி பேர்ட்ஸ், நான் வந்து பல பல பேர்ட்ஸுக்கு நான் வந்து வீடாக இருக்கேன். தெர் ஆர் நோ ஸ்மால் ட்ரீஸ் நியர் மீ, என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரீஸுங்களே எதுவுமே கிடையாது. ஆல்சோ மெனி கம் அண்ட் ரெஸ்ட் இன் மை ஷேட், என்னுடைய நிழலில் நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ப்ளீஸ் டோன்ட் கட் மீ, ப்ளீஸ் என்னை கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. யுவர் வுட் இஸ் வெரி குட், உன்னுடைய மர கட்டை வந்து ரொம்ப நல்ல கட்டமா, ஐ ஹாவ் டு கட் யூ, நான் கண்டிப்பாக அதை கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வை டூ யூ சே சே ஸோ, இல்லை இல்லை இங்கே என்ன சொல்கிறாங்க, ஓகே ஓகே சரி கட் பண்ணி தான் ஆகணுமா, சரி கட் பண்ணிக்கோங்க. தென் கட் மீ வென் இட்ஸ் ரெயின், மழை வரும்போது என்ன கட் பண்ணுங்க. மழை வருது இல்லையா, நீங்கள் கட் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன கட் கண்டிப்பாக கட் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஓகே, நான் சொல்கிற அந்த ரூல்ஸ்க்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மழை வரும்போது என்ன கட் பண்ணுங்கள், கட் மீ இன் த்ரீ பார்ட்ஸ், மூன்று பகுதியாக என்ன கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் மை லீவ்ஸ், என்னுடைய இலைகளை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். தென் மை பிரான்ச்சஸ், அப்புறமா என்னுடைய கிளைகள்லாம் கட் பண்ணுங்கள். அண்டு தென் மை ட்ரங்க், அதுக்கப்புறமா என்னுடைய தண்டுகள், அந்த இது இருக்கு இல்லையா, உட்டு இருக்கு இல்லையா, அந்த சென்டர் இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வை டூ யூ சே து, ஸோ ஏன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இஃப் யூ கட் மீ ஒன்லி ஒன் டைம், ஒன்லி ஒன் டைம், தென் ஐ மே க்ரஷ் த பேர்ட்ஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ், இஃப் ஐ ஃபால் இன் த ட்ரீ பாட்ஸ் தென் சம் ஆஃப் தெம் வில் லீவ். நீங்கள் என்னுடைய என்ன ஒவ்வொரு முறையாக கட் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். க்ரஷ்னா ரொம்ப விருப்பம், ஐ மே க்ரஷ் த பேர்ட்ஸ், எனக்கு வந்து பறவைகள்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த சின்ன சின்ன ட்ரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி குட்டி எனச்சு என்னுடைய நிழலில் நிறைய குட்டி குட்டி மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இஃப் ஃபால் இன் த ட்ரீ பார்ட்ஸ், என்னுடைய மரம் நிழல் வந்து அது மேலே மரம் கட் பண்ணி நீங்கள் விழும்போது ஒட்டுக்காக எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் அந்த இதை போட்டு அழுத்திடும், அதிலே இறந்துடும். தென் சம் ஆஃப் தெம் வில் லீவ், அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணும்போது சேதாரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் சில ஏதாவது வாழும் இல்லை, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி கிங் ஓக்கப், வேக்கப்புடைய பாசன்ஸ் ஓக்கப், ஓகே, அதாவது வேக்னா வந்து விழித்தெழுது, இவங்க வந்து விழித்தெழுந்து உட்காந்துட்டாங்க. ஹீ ஃபெல்ட், ஃபீலுடைய பாசன்ஸ் ஃபெல்ட்டுக்கண்ணா, அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், பேட் ஃபார் த ட்ரீ, அந்த மரத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டார் அவர். டோன்ட் கட் த ட்ரீ, நீங்கள் அந்த கரு மரத்தை வெட்டாதீங்கப்பா, இவர் சொல்கிறாரு. யார் அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே சொல்கிறாங்க அந்த இவங்க கிட்ட. வி ஷுட் சேவ் ஆல் த ட்ரீஸ், நம்ம கண்டிப்பாக எல்லா மரங்களையும் பாதுகாக்கணும். ஐ வில் பில்ட் மை பேலஸ் வித் ராக்ஸ், நான் மர பாறைகள் இருக்கு இல்லையா அதை வச்சு நான் பில்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து உட்டை வச்சு அந்த பில்லர் போட்டு நான் கட்ட விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு டீச்சர் இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடு, இது புரியுதா கண்ணே, இந்த ஸ்டோரி வந்து என்னது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, வி வாண்ட் டு சேவ் த ட்ரீஸ், எஸ் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம அந்த மரத்தை பாதுகாக்கணும். நாட் ஓன்லி திஸ் ட்ரீ, வி வாண்ட் டு சேவ் ட்ரீஸ் ஆல், எல்லா ஓவரால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா மரங்களையுமே நம்ம பாதுகாக்கணும். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஹோம்வொர்க். வாட் மீன்ஸ், புக் பேஜ் நம்பர் 80 பாருங்கள், சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு, இதில் வந்து பேலஸாக என்னன்றதை பார்த்து இதை கரெக்டாக நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். தி கிங் வாண்ட்ஸ் டு பில்ட் ஏ பேலஸ் வித், எதில் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறது, என்ன இது உட்டன் பில்லர், இது என்னது உட்டன் பில்லர், இது எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் அவர் கனவுல என்ன வருது, கனவுக்கு என்ன இங்கிலீஷில் ட்ரீம். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு லீஃபை வந்து ஏதோ ஒரு லீஃப் எடுத்து இதில் பேஸ் பண்ணியிருக்கணும் கண்ணா, திஸ் இஸ் யுவர் ஆக்டிவிட்டி. ஓகே, ஏதோ ஒரு இதை வந்து எடுத்து பேஸ் பண்ணி அதனுடைய லீஃப் நேம் என்னன்னு நீங்கள் எழுதிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நீமோட ட்ரீ, நீமோட லீஃபை கலெக்ட் பண்ணி இங்கே பேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதனுடைய நீம் அப்படின்ற அதனுடைய இது எழுதியிருக்கணும் கண்ணா. நாட் ஓன்லி நீம், நான் பீச் மரம் இருக்கலையா, புங்க மரம் இருக்கலையா, அதை கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி விடலாம். எது இந்த பாக்ஸ்க்குள்ளே எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை எடுத்து எழுதி ஒட்டிங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஹோம் ஒர்க். ஓகே கண்ணா, இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா இன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சீ த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, வீடியோ கிளாஸ். ஓகே கண்ணா, சரி, தன்யவாத், தன்யவாத் டு ஆல்.